Hi friends, Unit 8 and 9 kaga or video upload pannirpom adula vandu how to prepare 60 plus out of 70 from Unit 8 and Unit 9 or video upload pannirpom adula vandu in the third stage preparation la importance given to specific topics solirpom so adula dhaan pathina indha leader sambandhama periyar anna maraimalai adigal kamarajar ivungala dhaan padichikanum and movement sambandhama neethi katchi suyamariyadai iyakam so idella thaniya padichikanum இதே மாதிரி இலக்கியம் சம்மந்தமாக இருக்குது அண்ட் யூனிட் 9லேயும் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் புக் ப்ரிப்பரேஷன் 45 லெசன்ஸ். ஸோ நான் ஓரளவுக்கு வந்து ஒரு 15-20 லெசன்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதில் தேர்ட் ஸ்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், அதுலேருந்து இப்போ வந்து நம்ம ஒரு சில டாபிக்ஸ்க்கு தான் இந்த மாதிரி வீடியோஸாக பார்க்கலாம். இது வந்து சிலபஸில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் 19th அண்ட் 20th சென்ச்சுரி சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் தான் நம்ம வந்து லீடர்ஸ் சம்மந்தமாக தான் பார்ப்போம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெரியார் அண்ணா பற்றி கொடுத்துருக்காங்க அண்டு கொடுக்காத நிறைய நேம்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு குரூப் 2ல மறைமலை அடிகள், வைகுண்ட சுவாமிகள் இவங்க எல்லாரையும் பற்றி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி லீடர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கணும். விச் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மறைமலை அடிகள், மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? ஸோ ஆன்சர் என்னென்னா, சுவாமி வேதாச்சலம். இப்போ இந்த மறைமலை அடிகள் பற்றி நம்ம டீப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம், அவங்களுடைய ஆரிஜின், அதாவது அவங்களுடைய பர்த், ஃபாதர், மதர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்ப்போம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நாட்டு பற்ற அவங்களுக்கு எதன் மேலே இருந்தது, அதாவது சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் மூலமாக இல்லை இலக்கிய மேலையா, அதுதான் வந்து செகண்டாக பார்ப்போம். அண்ட் தேர்டு வந்து இவங்க எழுதின ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாம் எழுத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்ஸ், இவங்களுக்கு கிடச்ச ரிவார்ட்ஸ் தான் என்னென்ன. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஷார்ட்கட் ஃப்ரேம் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஃபைனலாக நான் இதை வந்து ஒரு சின்ன வார்த்தையில் இந்த பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் முடிச்சிடலாம். இவருடைய பர்த் பார்த்திங்கன்னா 1876 டு 1950, இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் தான் இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ஆசிரியர்கள்னு யார் யாரை சொல்கிறாங்கன்னா, பி சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். இவர் வந்து தமிழ் மேலே அதிகளவு பற்று கொண்டிருக்காரு, அதனால் இவருடைய பேர் மறைமலை அடிகள். அதாவது பேசிக்காக இவருடைய நேம் வந்து வேதாச்சலம், அதை வந்து இவர் மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது சொசைட்டி லிட்ரேச்சர் மேலே, நாட்டின் மேல் இவர்களுடைய தாக்கம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லிட்ரேச்சர் மேலே உள்ள தாக்கம் என்னென்னா, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இதுக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்காரு. இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் சொல்லுவோம். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இதுக்கு விளக்க உரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம், அதை வந்து இவர் வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு நேம் மாற்றிருக்காரு. ஸோ இவர் மூணு விஷயம் நேம் மாற்றிருப்பார். இவருடைய பேர் வேதாச்சலம் என்றதை மறைமலை அடிகள்னு மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம், அதை வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றிருப்பார். அண்டு இவருடைய பத்திரிகை பார்த்திங்கன்னா, ஞான சாகரம்னு இருக்கும், அதை வந்து அறிவு கடல்னு மாற்றிருப்பார். இதெல்லாம் அவருக்கு அந்த இலக்கியத்து மேலே உள்ள ஒரு பற்று. இதே மாதிரி பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த பிராமணர் அல்லாத இயக்கம் மேலே அதிக அளவு அவர் வந்து பற்று கொண்டிருந்தார் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த் பார்த்தோம், 1876 டு 1950 அவருடைய ஆசிரியர் பார்த்தோம், இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சொசைட்டி. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, இவருடைய ஜேர்னல்ஸ் ஆர் மேகசின், அதாவது இவர் எழுதின, இவர் நடத்தி வந்த, இவர் ஒர்க் பண்ண பத்திரிகைகள். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, சித்தாந்த தீபிகா பத்திரிகை இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழ் டீச்சராக பார்த்தீங்கன்னா, சென்னை கிறிஸ்டின்ஸ் காலேஜ் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு இவருடைய பத்திரிகை ஞானசாகரம்னு இருக்கும், அதை வந்து பின்னாடி அறிவு கடல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா, சித்தாந்தா தீபிகா பத்திரிகை, அதுக்கப்புறம் தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஞானசாகரம்ன்றதை அறிவு கடல்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், இவர் கிடச்ச ரிவார்ட்ஸ், இவர் கிடச்ச பெருமைகள் என்னென்ன? இவர் வந்து தூய்மைவாதம் தந்தை, அதாவது இந்த தமிழ் மொழியியல் அதிகளவு தமிழ் மொழிக்காக பண்ணதுனால தூய்மைவாதம் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இவர் வந்து தூய தமிழ் இலக்கியம் உருவாக்கியவர், இல்லை தனித்தமிழ் இலக்கியம் உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து தமிழில் பார்த்திங்கன்னா, நிறைய லாங்குவேஜ் வந்து மிக்ஸாக இருந்திருக்கு, சான்ஸ்கிரிட் அதெல்லாம்,
அந்த ஒரு இலக்கியத்தை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. தமிழுக்காக ஒரு அகராதியும் உருவாக்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் இவருடைய டாட்டர் நீலாம்பிகை என்றவங்க மெயின் ரோலாக இருந்திருக்காங்க. ஸோ ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, தூய்மைவாதம் தந்தை, தூய தமிழ் இலக்கியம் உருவாக்கியவர், அல்லது தனித்தமிழ் இலக்கியம் உருவாக்கியவர். இதான் ஓவராலாக அவருடைய பர்த்து, அப்புறம் நாட்டின் மேல் அவருக்குரிய தாக்கம், அதுக்கப்புறம் இவர் எழுதிய பத்திரிகைகள் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ இதான் ஷார்ட்கட். இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், அதாவது ஒரு வேர்டாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குமானா கொஞ்சம் டவுட் தான். பட் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் மறைமலை அடிகள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த ஷார்ட்கட்டை எழுதி வச்சுட்டு எக்ஸாம் டைமில் ஒரு தடவை பார்த்தா கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வரும். எஸ்சி, எஸ்எஸ், எஸ்பி எல்லாமே எஸ்ல தான் வரும். லாஸ்ட்டாக கேம், அதை வந்து கேம்ப் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்எஸ், எஸ்பி, கேம்ப். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்சி என்றது என்னென்னா, இதை வந்து நான் ஒரு வேர்டாக மாற்ற முடியும், பட் அந்த ஒரு ஃப்ளோ வந்து இருக்காது, அந்தந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு சொல்லும்போது தெரியும். ஸோ எஸ்சினா என்னென்னா, சித்தாந்த தீபிகா பத்திரிகை அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்டு சென்னை கிறிஸ்டியன் காலேஜ் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் எஸ்சி என்றது. நெக்ஸ்ட் ஒன் எஸ்எஸ். எஸ்எஸ்னா என்னென்னா, இவருடைய டீச்சர்ஸ் நேம் சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். நெக்ஸ்ட் ஒன் எஸ்பி. எஸ்பினா என்னென்னா, இவருடைய டிரான்ஸ்லேஷன், அதாவது சமரச சன்மார்க்க சங்கம், அதை வந்து பொதுநிலை கழகம். ஸோ இதான் எஸ்பி என்றது. ஜிஏன்றது அதே மாதிரி தான், ஞானசாகரம் அவருடைய பத்திரிகையாக அறிவு கடல்னு மாற்றிருப்பார். லாஸ்ட்டாக எம்பி என்றது என்ன வரும்னா, பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு, இதை வந்து இதுக்கான விளக்க உரை எழுதியிருப்பார். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை இதை வந்து கிளியராக, அதாவது இந்த லாஸ்ட்டாக இந்த ஷார்ட்கட் சொன்னதை இன்னொரு தடவை வீடியோ வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வந்து மறைமலை அடிகள் பற்றி பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.